சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. பெரியார் நடத்திய போராட்டங்கள் யாராலும் காப்பியடிக்க முடியாத போராட்டங்கள். அவர் எழுதிய எழுத்துகள் யாரும் எழுத தயங்கும் எழுத்துக்கள். அவர் பேசிய பேச்சுக்கள் யாரும் பேச பயப்படும் பேச்சுகள். அவர் நடந்த நடை யாரும் நடந்திடாதவை. அவர் செய்த பயணங்கள் யாரும் செய்திடாதவை என்று இந்த அறிவிப்பின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். ஆமா, பெரியார் எழுதிய எழுத்துகள் யாரும் எழுத தயங்கும் எழுத்துக்கள் தான். ஆமாம், பெரியார் பேசியது யாரும் பேச முடியாதவைதான். தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார். தமிழ் முட்டா பசங்க பேசும் பாஷை என்றார். தமிழை காட்டுமிராண்டி மொழி, முட்டா பசங்க பாஷை என்று ஏன் சொன்னார் அவரே விளக்குகிறார். இத்தனை காலமும் தமிழ் தோன்றிய 3000-4000 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் வாழ்ந்த தமிழனாலும் தமிழ் படித்த புலமனாலும் தமிழ்நாட்டிற்கு தமிழர் சமூகத்திற்கு என்ன நன்மை என்ன முற்போக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது? இலக்கியங்களிலே சரித்திரங்களிலே காணப்படும் எந்த புலவனால் எந்த வித்துவானால் எவன் உண்டாக்கிய இலக்கியங்களினால் ஏற்படுத்திய நன்மை என்ன என்று கேட்கிறேன். என் மொழி அறிவை வளர்க்கிறதா? அறிவியல் சிந்தனையை ஊக்கப்படுத்துகிறதா? பரந்த மனதோடு உலகமெங்கிலும் இருந்து வெளிச்சத்தை பெற்றுக் கொள்கிறதா? பதிலுக்கு எல்லோருக்கும் தன் கதவுகளை திறந்து விடுகிறதா? வேறுபாடின்றி எல்லோரையும் அணைத்துக் கொள்கிறதா என்றெல்லாம் கவனமாக பார்த்து கொண்டிருப்பேன். இல்லை என்று தெரிந்தால் அந்த கணமே என் மொழிப்பற்றை உதறிவிடுவேன். இதில் மேலோட்டமாக பார்த்தால் வன்மம் இருப்பது போன்று தோன்றினாலும் அப்படி சொன்னதற்கான காரணத்தை கவனித்தால் அவரது கோபம் புரியும். மனித குலத்திற்கு எந்த மொழி அறிவை ஊட்டுகிறதோ அந்த மொழிதான் அனைவருக்குமான மொழி என்பதுதான் பெரியாரின் சிந்தனை. தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று கூறிய அவரேதான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தையும் செய்தார். அவர் செய்த போராட்டங்கள் யாராலும் காப்பியடிக்க முடியாத போராட்டங்களா? ஆமாம், காப்பியடிக்க முடியாதவைதான். உதாரணத்திற்கு பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம். ஏன் சிலையை உடைத்தார் பெரியார்? அவரே சொல்லுகிறார், இந்த கணபதி முதல் கிருஷ்ணன் வரை உள்ள சாமிகள் என்பவை நமது கடவுள்கள் அல்ல, நமது அடிமைத்தனத்தையும் காட்டுமிராண்டி தனத்தையும் காட்டும் சின்னமாகும். இதை நாம் உணர்ந்து விட்டோம் என்பதற்கு அறிகுறியாக அச்சின்னத்தை உடையுங்கள். உடைப்பதற்கு முதல் கடவுளாக எல்லோரும் எதுவும் செய்வதற்கு முதலாக பிள்ளையார் சுருளி போட்டு ஆரம்பிப்பார்களே, அந்த பிள்ளையாரையே தேர்ந்தெடுக்கிறேன். சிலைகளை உடைக்கிறேன் என்றவுடன் கோயிலுக்குள் போய் புகுந்து உடைப்போம் என்று யாரும் கருத வேண்டாம். இதன்படி கோயிலுக்குள்ளே புகுந்து கலாட்டா செய்வோம் என்று யாரும் அஞ்ச வேண்டியது இல்லை. கோயிலுக்குள் ஒருவரும் போக மாட்டோம். குயவரிடத்தில் மண் கொண்டு இன்றைய கோயிலில் இருக்கிற சாமியை போல செய்து தர சொல்லி அல்லது கடைகளிலே விற்கிறதே வர்ணமடித்த பொம்மைகள், அதை வாங்கி கொண்டு வந்து ஒரு தேதியில் இப்படி இதை உடைக்கப் போகிறோம் என்பதாக எல்லோருக்கும் தெரிவித்துவிட்டு கூட்டத்தை சேர்த்து கொண்டு நடுரோட்டிலே போட்டு உடைப்போமே தவிர கோயிலில் புகுந்து விக்கிரத்தை பெயர்த்து கொண்டு வரும் வேலையையோ அல்லது அவைகளுக்கு சேதம் ஏற்படுகிற மாதிரியோ யாரும் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் பெரியார். இது போன்ற ஒரு போராட்டத்தை நடத்த பெரியாரை தவிர வேறு எந்த ஒரு தலைவருக்கும் தைரியம் இருக்கவில்லை. தீக்காவில் இருந்து பிரிந்த அண்ணாவே, நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், அதற்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்றுதான் கூறினார். ஆனால் பெரியார் நடத்திய பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் இப்போது வரை வரலாற்றில் நிற்கிறது. பெரியார் எழுதிய எழுத்துகள் யாரும் எழுத தயங்கும் எழுத்துகள். ஆமாம், அவரது எழுத்துக்களை அவரை தவிர தைரியமாக எழுத முடியாதுதான். அவருக்கு மதம், மொழி, தேசியம் எல்லாவற்றையும் விட மனிதம் மட்டுமே முக்கியமாக இருந்தது. அதற்காக அவர் எதையும் இழக்கவும் தயாராக இருந்தார், ஏற்கவும் தயாராக இருந்தார். பெரியார் சொல்கிறார், மாட்டிறைச்சி சாப்பிடும் பிரிட்டிஷார் தான் உலகம் முழுவதும் ஆள்கிறார்கள். ஆனால் இங்கோ அப்படி சாப்பிடுபவனை ஒதுக்கி ஊருக்கு வெளியில் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாடு பூகம்பம் புயலால் அடியோடு அழியட்டுமே, அப்படி நடந்தால் என்ன நட்டமாகிவிடும்? சாதி வேதம் ஒழிவதாலும் மேல் சாதி கீழ் சாதி ஒழிவதாலும் ஒழிய வேண்டும் என்று கேட்பதாலும் ஒரு தேசியம் கெட்டு போகுமானால் சுயராஜ்யம் வருவது தடைபட்டு போனால் அப்படிப்பட்ட தேசியமும் சுயராஜ்யமும் ஒழிந்து நாசமாய் போவதை மேல் என்கிறார் பெரியார். அது மட்டுமில்லை, எல்லா மதக்காரர்களுக்கும் எல்லா விதமான பாவங்களும் பாவ மன்னிப்பு பாவ விலக்கு பெற மதங்களில் ஆதாரங்கள் மார்க்கங்கள் இருக்கின்றன. இதனால்தான் மனிதரில் எவனும் யோக்கியமாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போய்விட்டது. மனிதன் என்றால் எவனும் அயோக்கியமாய் இருக்க வேண்டியவனாகவே ஆகிவிட்டான். எனவே
மதங்கள் ஒழிந்தால் ஒழிய எவனும் யோக்கியனாக இருக்க முடியாது என்றார் பெரியார். பெரியாரின் கருத்துக்களை மேலோட்டமாக படிப்பவர்களுக்கு நிச்சயம் கோபம் வரும். ஏனெனில் பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட அறிவுக்கு ஒவ்வாத மனிதத்தை மதிக்காத நம்பிக்கைகளை சம்மட்டியால் அடித்து உடைத்திருக்கிறார் பெரியார். பெரியாரை தவிர வேறு யாரும் இவ்வளவு மூர்க்கமாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியது இல்லை. அதனால்தான் அவரை ஈரோட்டு இடிமுழக்கம் என்றார். இதெல்லாம் சொல்ல பெரியார் யார் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். யார் பெரியார்? இதோ அதற்கும் அவரே சொல்லியிருக்கிறார். ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை என் மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாயிருப்பவன். இதை செய்ய எனக்கு யோகியதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் அந்த பணியை யாரும் செய்ய வராததால் அதை மேல் போட்டுக்கொண்டு தொண்டாற்றி வருகிறேன். இதை தவிர வேறு எந்த பற்று ஒன்றும் எனக்கு இல்லாததால் பகுத்தறிவையே அடிப்படையாக கொண்டு கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதாலும் நான் அத்தொண்டிற்கு தகுதி உடையவன் என கருதுகிறேன். சமுதாய தொண்டு செய்பவனுக்கு இது போதும் என்றே கருதுகிறேன். இதைவிட அவரை வேறு யாராலும் தெளிவாக சொல்லிவிட முடியாது. தமிழ்நாட்டை பெரியார்மன் பெரியார்மன் என்று கூறுகிறார்களே, பெரியார்மன் எங்க இருக்கு? காட்டு என்கிறார்கள். உங்கள் பெயரின் அருகில் உங்கள் சாதியை போட்டுக் கொள்ளாதவரை, ஹிந்தி திணிப்பை இந்த மாநிலம் எதிர்த்து கொண்டிருக்கும் வரை, உன் சாதி என்ன என்று பிறரிடம் வெளிப்படையாக கேட்க முடியாதவரை, சாதியை சொல்லி ஒருவனை அடிமைப்படுத்த முடியாதவரை, இந்த மண் பெரியார் மண் தான்.